சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவ சேவை செய்யுமுக மலராறும் சீராடு வீர மாது மருவிய ஈராறு தோளு நீளும் வரியளி சீராக மூது நீப பரிமள இருத்தாளும் தொடங்கக்கூடிய 568வது திருப்புகழ் பாடல் விராலிமலை முருகனை பற்றியது. வாருங்கள் பொருளை பார்ப்போம். சீரான கோல கால நவமணி மால் அபிஷேக பார. சீரான அப்படின்னா நமக்கு தெரியும், ரொம்ப வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ள கோல கால, அதாவது கோலாகலம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப ஆடம்பரமாக உள்ள நவமணி. நவம் அப்படின்னாக்க ஒம்பொழுது, அந்த ஒன்பது மணிகளால் ஆன மால் அபிஷேக பார. பாரம்னாக்க ரொம்ப கனமாக உள்ள அந்த கிரீடியத்தில் எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப வரிசையாக அழகாக அந்த நவ மணிகளை கொண்டு கோலாகலமாக உள்ள அந்த மணிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள அந்த கிரீடம் ரொம்ப பாரமாக இருக்கக்கூடியதாகவும், வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யுமுக மலர் ஆறும். வெகுனாக்க ரொம்ப நிறையா, வித அப்படின்னாக்க விதவிதமாக, வெகு வித அப்படின்னாக்க விதவிதமாக உள்ள நிறைய இதை மாதிரி உள்ள, தேவாதி தேவர் அதாவது தேவர்கள் எல்லாமே சேவை செய்யும் முக மலர் ஆறும். தேவாதி தேவர்கள் எல்லாமே சேவை செய்கிறாங்களாம் முருக கடவுளுக்கு, அதான் முக மலர் ஆறும். ஆறு முகங்கள், மலர் போன்ற முகங்களை உடைய அந்த முருகப்பெருமானுக்கு சேவை வந்து செய்கிறாங்க. சீராடு வீர மாது மருவிய ஈராறு தோளும். சீராடுனாக்க சீராட்டி பாராட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ரொம்ப சிறப்பாக உள்ள வீர மாது, வீரம் பொருந்திய அந்த மாதுனாக்க பெண் யாருனாக்க அந்த வீரலட்சுமி தான் இங்கே சொல்கிறார் அருணகிரியார். மருவிய அப்படின்னாக்க பொருந்திய ஈராறு தோளும், ஈராறு பன்னெண்டு, பன்னெண்டு தோள்களிலுமே அந்த வீரலட்சுமி வந்து பொருந்தி இருக்கிறாளாம். நீளும் வரி அலி சீராகம் ஓதும் நீப பரிமள இருதாளும். நீளும் அப்படின்னாக்க ரொம்ப நீண்டு உள்ள வரி, வரினாக்க கோடு இல்லையா, அது மாதிரி நீண்ட கோடுகளை உடைய அலி சீராகம் ஓதும். அலினாக்க அந்த வண்டுகள் எல்லாமே, சீராகம்னாக்க ஸ்ரீராகம்னு ஒரு ராகம் இருக்குங்க, அந்த ராகத்தை அப்படியே ஓதுற மாதிரியே இருக்கான் அது மாதிரி, அது அப்படியே அந்த சத்தத்தோட நீப பரிமள இருந்தாலும். ரொம்ப பரிமளம்னாக்க ரொம்ப வாசனை மிகுந்த அந்த கடம்ப மலர், முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான அந்த கடம்ப மலர் கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த வண்டுகள் எல்லாமே ரீங்காரம் வந்து செய்கிறதாம். அந்த மலர்கள்லாம் எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னாக்க இருந்தாலும், இரண்டு திருவடைகளுக்கு அருகேயும் உள்ள அந்த மலரில் இதை மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்கிறார். ஆறாத காதல் வேடர் மடமகள் ஜிமூதம் ஊர் வளாரி மட. ஆறாத காதல், ஆறவே ஆறாதான், அதாவது அது அடங்கவே அடங்காது,
அள்ள அள்ள குறையவே குறையாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த காதலுக்கு முடிவே இல்லை. அது மாதிரி ஆறாத காதல் உடைய வேடர் மடமகள், வேடர் குலத்தில் பிறந்த அந்த வள்ளி தேவியையும், ஜிமூதர் ஜிமூதம் ஊர் வளாரி மடமகள், இங்கே தேவயானையும் தான் சொல்கிறார். வள்ளியும் தேவயானையும் அந்த இந்திரனுடைய பெண் அல்லவா, அந்த மேகத்தையே வாகனமாக கொண்ட அந்த இந்திரனுடைய அழகிய பெண்ணாகிய அந்த தேவயானையும் ஆறாத பூதமாக வளம் இடம் உரை வாழ்வும், பக்தர்களோட அந்த பற்றுக்கோட்டின் இருப்பாக வளம் இடம் உரை வாழும், வலது பக்கத்திலும் சரி இடது பக்கத்திலும் உரைகின்ற உனது திருக்கோள வாழ்க்கையும் ஆராயும் நீதி வேலும் மயிலும். நீதி அப்படின்னாக்க ஆராயும் நீதி, ஒன்று நீதினாக்க அந்த நீதி கொடுக்கறது, அந்த நீதி வந்து எப்படி இருக்கணும்னாக்கா அதை ஆராய்ஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த நீதியாம். ஆராயும் நீதி வேலும் மயிலும், ஆராய்ந்து உனது அந்த நீதியை செலுத்தக்கூடிய உனது வேல், அந்த வேல் வந்து எப்படிப்பட்ட ஒரு நீதியை கொடுக்குது அப்படின்னாக்க ஆராயும் நீதியை கொடுக்குதான், கரெக்டாக இருக்கிற மெய்ஞான அபிராம தாப வடிவமும். மெய்னாக்க உண்மையான, ஞான அப்படின்னாக்க நமக்கு தெரியும் அந்த அறிவு, அபிராம தாப வடிவமும் ரொம்ப பெருமை வாய்ந்த பேரழகு உள்ளிய உடைய உன்னுடைய அழகிய திரு வடிவமும், ஆபாத நேனும் நாளும் நினைவது பெறவேனும். இப்படி இருக்கிற நான் இது வரைக்கும் சொன்ன இது எல்லாமே நான் வந்து எப்பொழுதுமே தியானம் செஞ்சுட்டே இருக்கக்கூடிய அந்த பேற்றை வந்து எனக்கு தரணும். நான் எவ்வளோ கீழ்பட்டவனாக இருந்தாலும் நான் நாள்தோறுமே இதை மாதிரி நான் சொன்னதெல்லாமே நான் வந்து தியானம் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் வென்றார். ஏர் ஆறும் மாட கூட மதுரையில் மீது ஏறி மாறி ஆடும் இறையவர். அதாவது ரொம்ப அழகு மிக்க இந்த மாட கூடங்கள் எல்லாமே நிறைந்து இருக்கிறதாம். எங்கன்னாக்க அந்த மதுரையில், அங்கே வந்து சிவபெருமான் வந்து நிறையா திருவிளையாடல் வந்து செஞ்சுருக்காரு இல்லையா, அது மாதிரி வெள்ளி அம்பலத்தில் அந்த நடன மேடையில் வந்து கால் மாறி ஆடினார் அந்த சிவபெருமான். மதுரையை ராஜசேகர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ரொம்ப அற்புதமாக அரசாட்சி செலுத்தி வந்தார். ஆயக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 64 கலைகளில் 63 கலைகளிலுமே அவர் கற்று தேர்ந்திருந்தார். பரத சாஸ்திரம் அப்படிங்கிற அந்த பரதக்கலை நாட்டியக்கலையை மட்டும் அவர் வந்து தேர்ச்சி பெறவே இல்லை. இதை அறிந்த கரிகால சோழனோட சபையில் இருக்கிற ஒரு புலவர் வந்து மன்னனுக்கு இந்த ஆடல் கலை வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டார். எங்களோட அரசனுக்கு 64 கலைகளும் தெரியும், தங்களுக்கு வந்து இந்த பரத சாஸ்திரம் வந்து தெரியாமல் இருக்கிறதே என்று சொல்லிட்டார். இதனால் மானம் உண்டாகி வெள்ளி அம்பலத்தில் நடனம் செய்கின்ற அந்த கடவுள் ஆடலை நானும் தானும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் உண்டாச்சு ராஜசேகர பாண்டியன் அப்படிங்கிற அந்த அரசனுக்கு. அதற்காக அவர் அந்த ஆடல் கலையை கற்கவும் ஆரம்பித்தார். பரதம்ங்கிறது சும்மா இல்லைங்க, அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதில் நிறைய உட்பிரிவுகள் இருக்குது, உபாங்கம் பிரத்தியாங்கம் முகராகம் கரப்பிரசாரம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இதில் எல்லாத்துலேயுமே கற்று தேரணும். உடம்ப ரொம்ப நம்ம வருத்தியே ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பயிற்சி செய்யணும். இதை மாதிரி பயிற்சி செய்யும் போது இந்த ஆடல் கலையை கற்கும் போது அந்த பாண்டிய மன்னனுக்கு தன்னோட அந்த உடம்புல மிகவும் வருத்தம் வருகிறதே, இதே மாதிரி இந்த வருத்தம் இருக்கிற மாதிரி தானே சோமசுந்தர கடவுளுக்கும் காலை ஒரு காலை அப்படியே தூக்கிட்டே ஆடிட்டுருக்காரே, அவருக்கு எவ்வளோ வலிக்கும், அதாவது எப்படியாப்பட்ட பாதத்தை தூக்கி ஆடிட்டுருக்காருனாக்க அந்த பிரம்மனும் விஷ்ணுவும் அடிமுடி வந்து தேடி நெடுங்காலமாக வருந்தின அந்த காலை தூக்கி இந்த மாதிரி ஆடிட்டுருக்காரே, ஐயோ இப்படி வருத்தம் செய்வதாகிய இந்த கூத்தை வந்து நான் இந்த இவர் இந்த மாதிரி கஷ்டப்படுறத என்னால் எப்படி நான் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார். பக்தினா என்னது, நம்மளோட அன்பு அபரிவிதமாக வந்து ஒரு அதுக்கு ஒரு அளவே இல்லாமல் பெருகி வருது தான் இல்லையா. கண்ணப்பரும் இதை மாதிரி தானே செஞ்சார், அவருக்கு அந்த சிவபெருமான மேலே ரொம்ப அன்பு வந்து தன்னோட வாயில் வந்து தண்ணியை வந்து பிடிச்சிட்டு வந்து அதுதான் துப்பினார், மாம்சத்தை தான் வந்து இறைவனுக்கு படைச்சார். இதை மாதிரிலாம் அந்த அன்பு ரொம்ப அதிகமாகும் போது நம்ம என்ன செய்கிறோன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும்.
அது மாதிரி இவர் வந்து இந்த இடது காலை தூக்கி அப்படியே அப்படியே வச்சு ஆடிட்டு இருக்காரு. இவருக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு சிவபெருமான் மேலே ரொம்ப அளவு கடந்த அன்பு அதிகமாகி சிவனோட அந்த சோமசுந்தர கடவுளுக்கு வந்து நாலு வேளை பூஜையும் போட்டு அவரோட அவரோட திருவடிகளை வந்து துதித்து அந்த வெள்ளி அம்பலத்தில் ஆடுகின்ற அந்த ஜோதியின் மெய்ஞான கூத்தை கண்டு மிகவும் மனம் மகிழ்ந்து வணங்கி ஆனந்த கண்ணீர் ஒழுக கைகளை வந்து தலைமையில் குவித்து, எம்பெருமானே, நீ தூக்கின காலை ஊன்றி இன்று நான் தரிசிக்க மாறி ஆடி என் வருத்தமெல்லாம் போகும்படி செய்ய வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி மட்டும் கேட்டுட்டு விடலைங்க. இப்படி நீ செய்யாவிடில் அந்த கத்தியில் வந்து சுரிகையின் மேல் விழுந்து இறந்து போவேன் அப்படின்னு வாளை வந்து அப்படியே நாட்டி வச்சிடறாரு. அதில் விழுந்து சாவை நான் தொடங்கிறதுக்கு முன்னாடியே இடக்காலை ஊன்றி வலக்காலை தூக்கி அந்த நிர்மல கடவுள் வந்து மாறி ஆடணும் அப்படின்னு கேட்க, கண்ணை மூடி இவர் கேட்க, இப்படி ஒரு பக்தன் வேண்டும்போது அந்த இறைவன் அதை காது கொடுத்து கேட்காமல் இருப்பாரா? அந்த கடவுளே காலை மாறி ஆடினார். அதை பார்த்த பாண்டியன் வந்து அவரை கண்டு சேவித்து தன் கவலையெல்லாம் தீர்ந்து ரொம்ப பரமானந்தம் அடைந்து இறைவனை அந்த பெருமாளோட திருவடிகளில் விழுந்து சேவிக்கவும் செஞ்சார். இப்படி எனக்கு இந்த திருநடனத்தை காட்சி கொடுத்தாத போலவே எல்லா அடியாருக்குமே நீ இதை மாதிரி காட்சி கொடுக்கணும், வரம் அருளணும் அப்படின்னு வேண்டவும் செஞ்சார். அப்படியே அன்று முதல் இன்று அளவுமே கால் மாறி கடவுள் நின்ற காட்சியை நம்மால் இப்பொழுதும் தரிசிக்க முடியும். இதுதான் திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற கான் மாறி ஆடின படலம் அப்படிங்கிறது. ஏழு ஏழு பேர்கள் கூற வர வருபொருள் அதிகாரம். 49 சங்க புலவர்கள் பொருள் கூறிய பொருள் அதிகாரத்தோட அந்த உண்மை பொருள் இதுதான் என்று கூறுவதற்காக, ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊராடி, ஒரு வாய் பேச முடியாத ஊமை பிள்ளை போல அந்த செட்டியார் குளத்தில் பிறந்து தோன்றி விளையாடி ஆழ வாயில் விதி செய்த லீலா விசார தீர வரதர குருநாதா. மதுரையில் சங்க புலவர்கள் எல்லாம் 49 பேர் சேர்ந்து இறையனார் அகப்பொருளுக்கு வந்து உரையெல்லாம் எழுதினாங்க. உரைங்கிறது என்னன்னாக்க, ரொம்ப விரிவாக அதோடய அர்த்தத்தை எழுதுறது தான் உரைங்கிறது. அது மாதிரி 49 புலவர்கள் வந்து அந்த சங்கத்தை சேர்ந்த புலவர்கள் சங்கம்னு இருக்கிற அந்த சங்கத்தை சேர்ந்த புலவர்கள் 49 பேர் வந்து உரை எழுதினாங்க. அதில் எது சிறந்ததுன்னு நிறையா விவாதம்லாம் ரொம்ப ஏற்பட்டது. அதை தீக்கிறதுக்காக முருகக்கடவுளே வந்ததாக ஐதீகம். அது எப்படின்னாக்க, மதுரையில் செட்டி அப்படிங்கிற அந்த ஒரு குளத்தில் வந்து ஊமை பிள்ளையாக ருத்ர ஜன்மன் அப்படிங்கிற பெயரில் அவதரித்த முருகப்பெருமான் அந்த பாடல்களை எல்லாமே கேட்டுட்டு அவரோட கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துதான். மூணே மூணு புலவர்கள் பாடின பாடலை கேட்டுட்டு தான் அவரோட கண்ணில் வந்து கண்ணீரும் முகத்தில் வந்து வியப்பும் தெரிஞ்சுதான். அது யார் யாருன்னாக்க, நக்கீரன், கபிலன், பரணன் அப்படிங்கிற அந்த மூணு புலவர்களோட உரையை கேட்டு தான் இவருக்கு இந்த அனுபவம் ஏற்பட, அந்த ஊமைப்பிள்ளையே வந்து இதை மாதிரி கண்ணீரை காட்டி அந்த உரை வந்து உண்மையானது, இந்த மூவரோட உரையே வந்து உண்மையானது அப்படின்னு அந்த புலவர்களுக்கு எல்லாமே உணர்த்தி கழகம் வந்து தீர்த்தார் அப்படிங்கிறது திருவிளையாடல் புராணத்துலேயும் இருக்குது. ஆளவாய் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மதுரையில் உண்மை பொருளை வந்து நிலைநிறுத்தி காட்டிய திருவிளையாடல் புரிந்த தீரனே, வரங்கள் எல்லாமே கொடுப்பவரே குருநாதரே, தீர வர தர குருநாதா, வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த குருநாதரே, முன் வீய நினைபவன் ஈடேறுமாறு கூர் ஆழியாள் பானு மறைவு செய். இங்கே மகாபாரதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் சொல்கிறார். நம்ம இந்த கதையை ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிற திருப்புகளில் வந்து பார்த்துருக்கோம். அதனால் நான் சுருக்கமாகவே சொல்கிறேன். மகாபாரத போர் மோது அர்ஜுனன் வந்து இறந்து போகாத வண்ணம் தன்னோட சக்கராயுதத்தை வந்து தன்னோட சக்கரத்தை வந்து சூரியனை வந்து மறைத்தார் இல்லவா, அது மாதிரி மறைத்த அந்த கோபாலனுக்கு கோபால ராய நேயம் உளதிரு மருகோணி, அந்த விஷ்ணுவை தான் இங்கே சொல்கிறார். கோபாலருக்கு அரசனாகிய கிருஷ்ணன் அன்பு வைத்த அழகிய மருமகனே, கோடாமல் ஆற வார அலை எரி காவேரி ஆறு பாயும் வயலியில்
தவறாமல் அந்த அலைகள் எல்லாமே ரொம்ப சப்தத்தோட வீசி வருமா அந்த காவிரி ஆறில். அந்த காவிரி ஆறு வந்து சொல்கிறாரிங்க, அந்த காவிரி ஆறு வந்து எங்கே பாய்கிறதாம், வயலூரிலும். கோநாடு சூழ் விராலிமலை உரை பெருமாளே, கோநாடு அப்படின்னு அழைக்கப்படுற அந்த பகுதியில் உள்ள விராலிமலை அப்படிங்கிற அந்த மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே அப்படின்னு சொல்கிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.